நான் ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் சொன்னாங்க, நான் சொன்னேன் இந்த பாரம்பரியங்கள்லாம் சபை புது சபை யாரும் ஆத்மாக்களை பற்றி ஒன்றுமே தெரியுறதே இல்லை என்று நான் சொன்னேன். அவன் சொன்னாங்க, நாங்கள் கூட முயற்சி செய்கிறோம், 2 வருஷமாக ஒரு சபை போடணும்னு நினச்சின்னுக்குறோம், ஒன்றுமே நடக்கலைன்னு. 2 வருஷமாக ஒரு இடத்துல சபை போட்டு நடக்கலையா, அது என்ன என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, சர்ச்சை முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேனில் போவோம், ரைட்டு, சர்ச்சை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு மிராண்டா ஜூஸ் கொடுத்துருவோம், 100 ml, எல்லாரும் வண்டியில் ஏற்றுருவோம். நான் சொன்னேன், என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க சொன்னேன், அந்தமா யதார்த்தமாக சொல்கிறேன். அங்கேருந்து அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே எல்லாருக்கும் பஃபும் ஒரு சம்சாவும், பஃபும் ஒரு கேக்கு, பெரிய ஊழியத்தை கட்டி முறிக்க போகிறாங்க பாருங்க, அதனால எல்லாருக்கும் பஃபு கேக்கு. அங்கே போன உடனே அவங்க போய் இறங்கின உடனே கொஞ்ச நேரம் அவங்கள வச்சு ஏதோ பேசுவாங்களாம். அப்புறம் கேட்டேன், அப்புறம் அங்கே நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி ஏதாவது செய்து சொல்லுவோம், அதை ஒரு அம்மா எடுத்து வந்து ஒரு ஸ்கூலில் வைப்பாங்க, நாங்கள்லாம் போய் சாப்பிடுவோம்னாரு. அப்போ சொல்கிறேன், வந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவாங்கன்னாரு. ஓ ரைட். அப்புறம் கேட்டேன், அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பாட்டு கேட்டு பாடிட்டு நாங்கள் வரும்போது திருப்பியும் ஈவினிங் ஏதாவது டிஃபன் போண்டா பஜ்ஜிலாம் அவங்க போட்டு காசு கொடுத்துட்டு போட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். நான் சொன்னேன், இது என்ன பிக்னிக்கா இது? அவன் சொன்னேன், ஒரு நாள் உபவாசம் இருந்துட்டு போ, எல்லாம் சரியாடுன்னு சொன்னால் உபவாசம் இருந்தால் யாரும் வரமாட்டாங்க அண்ணன். பாருங்க எப்படி இருக்குது வாழ்க்கை, அந்த அளவுக்கு ஊதுறான், ஆண்டவரே வேண்டாண்டான்றான். இதெல்லாம் என்னது ஜோக்காயினா? மனுஷன் செத்துட்டு இருக்கான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு நாள் மெட்ராஸ்க்கு வரும்போது வாங்க, ராயப்பட்டால இல்ல ஜிஹெச்ல பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ரோட்ல இப்படி நடந்து போறதுனால எல்லாம் சுகமா இருக்க நினைச்சுக்காது. அநேகர் தீராத நோய்கள்ல இருக்கான், பணம் இல்ல, தரித்திரத்துல இருக்கான். வாழ்க்கையில தேவன் எல்லா காரியங்களையும் கொடுத்திருக்காரு, நீ ஒன்றும் செய்யவில்லை என்றால் அது மிகுந்த கஷ்டமான காரணம். ஒரு ஸ்திரீ இருந்தால் மார்க்கு 6:26 அது சொல்லி இருக்கிறது. அதுல அந்த ஸ்திரீ தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து போய் கொட்டினாலும் எங்க டாக்டருக்கு, ஆனால் அவள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தையும் அவள் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு அவளுக்கு சுகம் கொடுத்தார். உன் வாழ்க்கையில எத்தனை தான் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, நல்ல சுகம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. உன் ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, அதை நல்லா நீ அறிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 1 Kings 18:30 வாசித்து பாருங்கள். இதில் வேதம் என்ன சொல்லு, ஒரு நாள் காலையில ஒரு சில பக்தர்கள் அல்லது தீர்க்க தரிசிகள் 450 பேர் ஒரு டான்ஸ் ஆடுறான். அவன் கிச்சின்னு கிழிச்சின்னு என்னன்னா, பாகாலயங்களை கேளுங்க, பாகாலயன்னு கேளுங்கன்னு. ஒன்றும் நடக்கல. மாலை மயங்கிற வேலை வந்தது. தேவனுடைய உண்மை, தேவனுடைய தீர்க்க தரிசி வந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உன்னுடைய உழைக்கான் என்பதையும் எல்லா அந்த ஜனங்களும் அறியும்படி நீ அக்கினி அனுப்பும் கேட்டா அக்கினி வந்துருச்சு. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அடுத்தபடியாக நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். அதுல என்னன்னு சொன்னீங்கன்னா, இயேசு ஒரு நாள் இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு யூத ஸ்திரீ தன் வாழ்க்கையிலே திருமணமாகாத ஸ்திரீ, அவள் என்ன பண்றா, தன்னுடைய திருமணத்துக்குன்னு வைத்திருந்த மிக விலையேறப்பட்டதான ஒரு பொக்கிஷத்தை இயேசுன் பாதத்தில் உடைச்சா. அது உண்மையா உடைச்சா? அநேகர் குறை சொன்னாங்க, 300 பணத்துக்கு வித்துக்கலான்னு. சில பேர் சொல்றாங்க பாவின்றாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. உன் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே உன் வாழ்க்கை உடைவதை போல சூழ்நிலைகளை தேவன் கொண்டு வருவார். ஆனால் இது எனக்கு முக்கியமல்ல, என் இயேசுதான் முக்கியம் என்று சொல்லும் பொழுது அது போனதுக்கு பதிலாக 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதை நினைச்சுக்கோ. இயேசு சொன்னார், இந்த உலகத்துல யாராவது அப்பா அம்மா தங்கச்சி சொந்தக்காரெல்லாம் விட்டு வந்து நான் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிப்பேன், வருகின்ற உலகத்திலேயே ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அது நன்றா நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். யாக்கோபு ஒரு நாள் சொல்றான், ஆதியாகமம் 31:7, நான் என்னால் எந்த மட்டும் எங்க மாமனாருக்கு உதவி செய்தேன், ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த பெண் தனக்கு இருக்கிறத உடச்சி போட்ட பொழுது தேவன் இந்த 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 நலதம் என்னப்பட்ட தயாரா, டேலண்ட்ஸை குறிக்கிறது. உனக்கு கொடு, தேவன் கொடுத்ததுக்கான கிருபைகள், தாலந்துகள், இதை என்ன பண்ணணும், எடுத்து தேவனுக்கு என்று பயன்படுத்த வேண்டும். ஒரு வாலிபன் ஒருத்தர் இறந்துட்டார், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 36 வயசு, ஒரு பெரிய நல்ல ஆவிக்குரிய சபையில மியூசிக் எல்லாம் போட்டிருந்தாரு. திடீர்னு அவர் சினிமாவுக்கு போனார். சினிமாவுக்கு போயிட்டு தனியாக ஸ்டூடியோலாம் வச்சார். ரொம்ப நல்ல ஊழியக்காரங்களெல்லாம் செய்தவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் சில நாட்களுக்கு முன்பாக. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை நான் பெரிசாக்க வேண்டும் விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள் இதெல்லாம் வந்து தேவனுக்கு சொந்தம்.
அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளம் இருக்கும். என்கிட்ட சார் ஒண்ணுமே இல்லை சார், சத்தியமா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க தனியா இருக்கும்போது சிந்தித்து பாருங்க. தேவன் மற்றவர்களை காட்டும் செய்யக்கூடிய பாடுகிற தாழ்ந்தா இருக்கலாம், மியூசிக் வாசிக்கலாம், இல்ல நீங்க பேசுகின்ற தாழ்ந்தா இருக்கலாம், இன்னொருத்தர்கிட்ட நீ கவர்ச்சியாக கூட்டிட்டு வர தாழ்ந்தா இருக்கலாம். என்ன காரியங்களா இருந்தாலும் அதை இயேசுவுக்கென்று நீ செலவிடுகிறதான வேளையிலே தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் இயேசு காணிக்க பெட்டி போடுற இடத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்தார். மார்க் 12:41-44 வரைக்கும் இது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு அதை பார்த்தார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. எதுக்கு நான் சொல்ல வரும்னா, இயேசு நீ போடுகின்ற காரியங்களை பார்க்கிறார். சென்னையிலே பூக்கடை என்று சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் பியர்ஸ்கான் நடுவில் இருக்கு, அங்க ஒரு பெரிய மூணு கடை இருக்கு, எம்ஏ ஜேக்கம்னு போட்டிருக்கோம். அந்த மூணு கடையில மட்டும் ஒரு ஒரு எப்படியும் 100 கோடிக்கு மேல பொருள் இருக்கு. என்ன பொருள் சொன்னீங்கன்னா, கார்பெட்ஸ், இந்த மாதிரி அலங்கார விரிப்புகள் மூணு. இந்த இந்த எம்ஏ ஜேக்கப் என்று சொல்லப்படுகிறதான மனுஷன் மலையாள தேசத்துல இருந்து அவர் வந்துட்டு தலை மேல வச்சு துணியை வச்சு மிதி அடிகள் இருக்கு இல்லையா, என்ன சொல்றது மிதி அடிகள், ஆமா அந்த மிதி அடிகளே வித்துட்டு இருந்தான். ஒரு நாள் ரொம்ப வெயிலா இருந்து அவன் என்ன பண்ணான், நேராக ஒரு ஆலயத்துள்ள போய் நின்று என்ன பேசான்னு கேட்டிருந்தான். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், உங்ககிட்ட என்ன காரியங்கள் தான் தேவன் கொடுப்பா அதை திரும்ப கொடுப்பாருன்னு. அவன் சேர்த்து வச்சிருந்த வெயில கஷ்டப்பட்ட ஒரு காரியத்தை துணிகரமா எடுத்துட்டு போயிட்டு போட்டான். அந்த ஆளுடைய சந்ததி தான் இப்ப அங்க இருக்கிறாங்க. அந்த ஆளு தேவன் கோடிக்கணக்கில் அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மிதி அறிவு வித்துக்கிறது எப்படி இருக்குது, கார்பெட்டை காஷ்மீர் கார்பெட்டை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி இருக்கு, இன்றைக்கு கோல்கேட் என்று சொல்லப்படுகிறதான பேஸ்ட் உலகமெங்கும் இருக்கிறது, உலகமெங்கும் இருக்கு. அந்த ஆள் வந்து 100 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் 1000 ரூபாய் கொடுத்தார், 200 ரூபாய் தரேன் நான், 20% ஆகுனா. இன்னைக்கு 90% கொடுக்குறான். இன்னைக்கு அவன் கோடீஸ்வரன் தான், கோல்கேட் உயிரோட இருக்கிறான். அந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ எந்த 1000 பேஸ்ட் வந்துருச்சு, கோல்கேட் பேஸ்ட் போல பேஸ்டே இல்ல. ஏன்னா இன்னைக்கு அவர் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காம்போசிஷன்ல அவன் இந்த பேஸ்ட போட்டான். அல்லேலூயா. ஆமா கவனிங்க, நீங்க சொல்றத இதெல்லாம் நீங்க மனசுல வந்து ரெக்கார்ட் பண்ணும், புரியுதுங்களா? ஆமா. எனவே நீங்கள் செய்கின்ற எது காரியங்களா இருந்தாலும் தேவனுக்கு என்று செய்யும் போது அதை 100 தனியாக உங்களுக்கு அவர் ஆசீர்வதிப்பார். தாவீது ராஜா சொல்லுகிறான், நான் திரளான செல்வங்களை எல்லாம் வெள்ளியும் பொன்னும் சேர்த்தேன், ஏன்னா நான் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுறேன். அது தேவனுடைய வீடு இல்ல, அது தேவனுடைய அரண்மனை. இதுதான் தேவனுடைய அரண்மனை. ஹல்லேலூயா. இதுதான் சபை, நீங்களும் சபை மனவாட்டி. இதை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இது மலைமேல் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது இது ஒரு விளக்காக இருக்கும், இருளில் இருக்கிற அநேகர் இதை தேடி வருவார்கள். அதிலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்ப 3 பேரை கூப்பிட்டு போனேன். ஒருத்தர் பாட் பண்ணாரு, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, ஏதோ பண்ணாரு. நான் தான் பிரசித்தி செய்தி கொடுத்தேன். நான் நைட் வந்து தூங்கும்போது ஒரு விஷன் காமிச்சார் கடவுள் அந்த நாட்கள்ல ரொம்ப. அப்போ 20 ரூபாவை ஒரு அழகு கை வந்து கொடுக்குது. அப்புறம் அந்த 20 ரூபாய் வாங்கிட்டு அதை 4-5 5-5 ரூபாவா, இப்ப பச்சை நோட் இருக்கு இல்லையா, அது மாதிரி 5-5 ரூபாய் மாத்தி எல்லாருக்கும் ஒரு 5-5 கெடுக்குது. டக்குன்னு எழுந்துட்டேன். ஆண்டவர் ரெண்டு பேசினாரு, நீங்க 4 பேர் வந்தாங்க இல்ல, எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் பாருங்க. நீங்க நினைக்க கூடாது எல்லா ஷேரும் பாஸ்டர் எடுத்துட்டு போயிடுவாரு. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களில பங்கு உண்டு. தேவன் நீங்க செய்யற காரியங்களை மறந்து விடாரு. அநீதி உள்ள தேவன் அல்ல. என்ன காரியங்களை இயேசுக்காக செய்கிறாரோ அந்த காரியங்களை நிச்சயமாக அவர் உனக்கு திரும்ப அளிப்பார். பவுல் சொல்லுகிறான், நல்ல போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், தேவனுக்காக ஒரு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். என் பிராணனை நான் அற்பமாக எண்ண மாட்டேன், என்னால் எந்த காரியங்களை செய்து என்று தேவன் கொடுத்திருக்கிறதான சுவிசேஷத்தை நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4:7, நல்ல போர் செய்வதான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு நீதியும் கீழம் வைத்திருக்குது. தேவன் நம்ம உலகம் இதுல இதோட முடிஞ்சு போறது இல்ல. நம்ம ஒரு நாள் நம்ம போறோம், அன்றைக்கு தேவன் என்ன காரியங்களை செய்கிறாரோ அந்த காரியங்களை உனக்கு பதில் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கிருந்து வருகிறதான வேலையிலே நீ போகும்போதும் நீ என்ன காரியங்களை செய்தா அந்த கிரியை தான் போகுமா, அவர் வரும்போதும் தேவன் அதற்கான பலனை தருவார். அல்லேலூயா. ஜக்சன் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரனை குறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள். மிகப்பெரிய ஊழியக்காரன், அநேக காரியங்களை செய்தார், பைபிள்லாம் எழுதினாரு. அடினோராம் ஜக்சன் என்ற பெயர். அவருடைய ஃப்ரெண்டு ஒரு கிளாஸ்மேட் இருந்தார், அவர் பெயர் ஜேக்கப் ஹைன்ஸ். இந்த ஜேக்கப் ஹைன்ஸும்
ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டாக இருந்தாங்க. திடீர்னு இந்த இவர் ஜட்சன் ரசிக்கப்பட்டார். ஆனால் ஃப்ரெண்டுக்காக அவர் ஜெபிச்சுட்டே இருந்தார். ஆனால் ஃப்ரெண்டு அதை ஏற்றுக்கவே இல்லை. ஒரு நாள் எங்கேயோ ஜட்சன் போயிட்டு வரும்போது திடீர்னு பொழுது போனதுனால ஒரு இடத்துல வந்து தங்கினார். தங்கின போது பக்கத்தில் யாரோ ஒரு அவல ஒளி கேட்டுகிட்டே இருந்தான். உடம்பு தெரியாத கஷ்டப்படுற மாதிரி காலையில் எழுந்தார். எழுந்த உடனே வந்து அந்த லாட்ஜில் சொன்னார், ஒருத்தர் பக்கத்து ரூமில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார், அவர் இறந்துட்டார். அவருடைய பெயர் ஜேக்கப் ஹெயின்ஸ்னு சொன்னார். பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு பெரிய காரியங்களை தேவனுக்கு வந்து செய்திருக்கிறார். அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்றுமே இல்லாமல் பரிதாபமாக மறிச்சிருக்கான். உன் வாழ்க்கையிலே நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீ என்ன காரியங்களை நீ செய்தாயோ அந்த காரியங்கள் உனக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கும். நீ நல்ல காரியங்களை செய்தா ஆண்டவர் உனக்கு கனப்படுத்துவார். உன் குடும்பத்தான வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கைவிட்டப்பட்டதையும் அவர் சந்ததி அப்பத்துக்கு இருந்தே நான் கண்டதில்லைன்னு சொல்லுகிறான். உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்சூரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, ஒரு கவர் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரையும் அது பாதுகாத்துக்கும் குடும்பத்தில். அதே மாதிரிதான் அந்த இயேசு கிறிஸ்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, நமக்கு முழு குடும்பத்துக்கும் அவர் இன்சூரன்ஸ். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்க்கையிலே நம் கண்களை மூடும் பொழுது என்ன காரியங்களை நாம் தேவனுக்கு என்று எடுத்துச் செல்கிறோம் என்பது மிகுந்த முக்கியமான காரியம். இந்த உலகத்திலே நீ நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நிச்சயமாக அதற்கு முன்பாக தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு நாள் ஒரு தேவ பக்தி உள்ள தாயார் சோயிங் பண்ணி கொண்டிருந்தாங்க, தைத்து கொண்டிருந்தாங்க. அப்படியாக தைத்து கொண்டிருக்கும் பொழுது மகளை பார்த்து சொன்னாங்க, மா நீ வந்து ஒரு கிராஜுவேட் ஆகிட்டு பைபிள் காலேஜில் படியின்னு. உடனே அவர் சொன்னாலாம், என்ன மம்மி நீங்கள் பழைய ஆளாக இருக்கிறீங்க, நான் பைபிள் காலேஜ்லாம் படிக்க மாட்டேன், வாண்ட் டு பிகம் அ டாக்டர்ன்னு சொன்னாலாம். அப்போது நேரம் அந்த அம்மா கோவம் வந்துருச்சான். நேரம் எழுந்து வந்து ஒரு பலார்னு ஒரு அறை கொடுத்தாங்களாம் நின்று கொண்டிருந்த அந்த பொண்ணுக்கு. நான் சொல்கிறத தான் நீ செய்யணும், தேவ சித்தத்தை செய்யணும், நீ உட்கார்ன்னு சொல்லிட்டாங்களாம். பழைய இடத்துல போய் அவங்க உட்கார்ந்துட்டு சொன்னாங்களாம், சரி நீ உட்கார் அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாலாம், நவ் ஐ எம் சிட்டிங் பட் ஆன் மை இன்சைட் ஐ எம் ஸ்டாண்டிங் சொன்னாலாம். நீ சொன்னதுனால உட்கார்ந்துட்டேன், நான் வந்து டாக்டர் தான் ஆவேன்னு சொன்னாலாம். அவர் ஒரு அகால மரணத்தில் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையில் லெனார்ட் அப்ரஹாம் சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு இன்றி ஏந்ததை செய்யாம நிர்விசாரமா இருக்காத மாட்டிக்குவேன்னு சொல்றார். சில வேளைகளில் சில பிரச்சனைகள் வந்து நீ நொண்டியாக இருந்த ஆன பிறகு ஒரு பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்ட பின்பு ஆண்டவரை நோக்கி பார்க்காதே. உன் வாலிப நாட்கள் சிருஷ்டியை நினைக்க வேண்டும். முல்லர் என்று சொல்லப்படுவதான ஒரு மனுஷன் ஒரு நடிகையை பார்க்க போனாலாம், அந்த நடிகை அவளை உட்கார வச்சு காஃபி கொடுத்தார். காஃபி கொடுத்தபோது பேசிட்டே இருந்தாரு, நீங்க இயேசுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. அந்த நடிகை சொன்னாலாம், என் வாழ்க்கையில நல்ல திரேகம் இருக்கிறது, நல்ல காரியங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் இப்போதான் செய்தாதான் உண்டு, இல்லைனா என்னை யார் நடிக்க வைப்பா, வயசாயிடுச்சு நான் சொல்லி. அவர் முக்காவாசி டீயை குடிச்சிட்டாரு, காஃபியை குடிச்சிட்டாரு. ஒரு 20% மீது கொஞ்சோண்டு மண்டி தான் இருந்தது. அதை எடுத்துகிட்டு போய் நேரம் அந்த அம்மாட்ட கொடுத்து, இதில் மீதி இருக்கிறத நீங்கள் குடிங்கன்னு சொன்னாலாம். அந்த நடிகைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான், நான் உனக்கு காஃபி கொடுத்தேன், 80% படிச்சு 90% நீ குடிச்சிட்டு 10% இப்போ எச்ச காஃபி எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டானான். அந்த அப்போ முல்லர் சொன்னாராம், உன் வாழ்க்கையில நீ 90% எல்லாம் அனுபவிச்சுட்டு எச்சையா கொடுக்குற 10% நீ ஆண்டவர் கொடுப்பியான்னு கேட்டாராம். இந்த வார்த்தை உங்களை எச்சரிக்கட்டும். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. அந்த இடத்த விட்டு போகாதீங்க. என் வாழ்க்கையில நான் இயேசுக்கு சபைக்கென்று இயன்றதை நான் செய்ய போறேன். நீங்க எச்சரிப்போடு நீங்க கடந்து செல்லுங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்று இயேசுக்கு ஒப்புக் கொடுத்தால் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இப்படி இருக்க மாட்டீங்க. தேவன் உங்களை அதுக்குள்ளாக உங்களை ஆசீர்வதித்திருப்பார். ஹல்லேலூயா. அநேகர் என்கிட்ட வந்து சொல்றாங்க, எங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் நடத்துறோம். அதுல வந்து சொல்றாங்க, இங்க வந்த பிறகு எனக்கு ஒரு பெரிய என்னுடைய நஷ்டங்கள்லாம் மாறுது, என் கஷ்டங்கள்லாம் மாறுது, ஆவியில ஒரு பெரிய காரியங்கள். நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்தை அண்ட சராசங்களை படைத்தவர். காற்றையும் கடலின் தாய் கையில வச்சிருக்கிறவர். திரளான வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. உன்னை அவர் வழி நடத்திருக்கிறார். இந்த மாதிரி தேவன் வேற உலகத்திலேயே கிடையாது. நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? எல்லாம் பாடிட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் பாடுவோம்.
சடங்களை நடத்தி சென்றி நீ நல்லவர் சர்வ வல்லவர் எட்டு வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் எட்டு வாக்கு மாறாதவர் பாடவர் யார்